வந்தே பாரத் ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இதன் காரணமாக அதன் தேவையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. காட்பாடி பெங்களூர் வழியாக செல்லும் இந்த ரயிலில் இருக்கைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த ரயிலுக்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து கோவை சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. இதற்கும் ரயில் பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து ஆந்திராவின் விஜயவாடாவுக்கு வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனிடையே தென் மாவட்ட மக்கள் தங்கள் ஊருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பலரும் இதே கோரிக்கையே முன்வைத்திருந்த நிலையில் சென்னை திருநெல்வேலி இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக கோவை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரயிலும் நேர மாற்றத்திற்கு பின்னர் கோவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படி தமிழகத்தில் அனைத்து வழித்தடத்திலும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் மேலும் பல வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூட்டம் அதிக அளவு இருப்பதால் கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சி பெங்களூர் இடையே பகல் நேர வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே தலைமையகத்திற்கு திருச்சி ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்று பகல் நேர வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் திருச்சி பயணிகள் மட்டுமின்றி தஞ்சை, கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதி பயணிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் சென்னையிலிருந்து ஹைதராபாத், சென்னையிலிருந்து நாகர்கோவில் இடையேயும் வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்பது பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.